ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரோக் அனிமேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் இந்த டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல நான் அனிமேஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அனிமேஷன் அப்படி டைப் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து இந்த டெக்ஸ்ட நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சென்டரா அலைன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அனிமேஷன் அப்படின்ற லேயரை செலக்ட் பண்ணிட்டு நான் ரைட் கிளிக் கொடுத்தேன். ரைட் கிளிக் கொடுத்தா அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கிரியேட் ஷேப் ஃப்ரம் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லேயர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஷேப் லேயராக மாறி இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த டெக்ஸ்ட் லேயரை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷேப் லேயரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல நான் நன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நன்மை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணி பியூர் ஒயிட்டாக நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரோக்குடைய வெயிட் நான் 10 அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் அப்படின்ற ஷேப் லேயருக்கு ஃபில் இல்லை, வெறும் ஸ்ட்ரோக் மட்டும் தான் இருக்கு. இப்போ இந்த ஷேப் லேயரை ட்ராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரிம் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பாத் 1 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ட்ராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல எண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எண்டுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா 100% இருக்கும். இந்த இடத்துல 0% நான் மாற்றிட்டு இப்போ இந்த டாகிள் அனிமேஷனை ஆன் பண்ணிக்கிறேன். இப்படி ஆன் பண்ண பிறகு இந்த இடத்துல இருக்கிற டைம் இண்டிகேட்டரை ஜஸ்ட் 1 செகண்டுக்கு அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த 1 செகண்டுக்கு நான் எடுத்து வந்து வச்சுட்டு இந்த இடத்துல இருக்க மறுபடியும் நான் 0%ன்றது 100% அப்படி மாற்றிக்கிறேன். இதுக்கு அடுத்தது எனக்கு ரெஸ்ட் பொசிஷன் வேணும் அப்படின்றதுக்காக என்னுடைய டைம் இண்டிகேட்டரை நான் 2 செகண்ட்ல வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 3 செகண்டுக்கு இந்த டைம் இண்டிகேட்டர் கொண்டு போகிறேன். இந்த இடத்துல மறுபடியும் நான் இந்த இடத்துல 0% அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல என்னுடைய டைம் இண்டிகேட்டரை 0 ஃப்ரேம் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ பிளே பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ரீவியூ போகிறேன். இந்த பிளே பட்டனை ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரோக் அனிமேஷன். கைஸ், இந்த ஸ்ட்ரோக் அனிமேஷனுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக டெக்ஸ்ட் டூலை எடுத்துகிட்டு நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு அலைன் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு அந்த இடத்துல கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட்டுக்கு போனீங்க அப்படின்னா கிரியேட் ஷேப் ஃப்ரம் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஷேப்பாக மாறி இருக்கும். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் லேயரை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்ல நன் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கை நான் 10 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது அந்த ஷேப் லேயரை ட்ராப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரிம் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரிம் பாத்தை நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரிம் பாத் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் பாத் 1 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் ட்ராப் டவுன் பண்ணேன். ஸோ அந்த ட்ராப் டவுன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எண்டுக்கு நேராக 100% அப்படின்னு இருக்கும். அதை 0% மாற்றிட்டு அந்த இடத்துல பக்கத்தில் இருக்க டாகிள் அனிமேஷன் ஆன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டைம் இண்டிகேட்டரை 1 செகண்டுக்கு நான் வச்சுட்டு எண்டை நான் 100% அப்படின்னு வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட்ல எனக்கு கீ ஃப்ரேம் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ எனக்கு ரெஸ்ட் பொசிஷன் வேணும் அப்படின்றதுக்காக 2nd செகண்ட்ல என்னுடைய டைம் இண்டிகேட்டர் வச்சுட்டு கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டைம் இண்டிகேட்டர் 3nd செகண்ட் வச்சுட்டு 0% கொடுத்துடலாம். அடுத்து ப்ரீவியூ ஆப்ஷன் போயிட்டு பிளே பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரோக் அனிமேஷன் நடந்திருக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பற்றி மாஸ்டர் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.